வாய்ஸ் ஆப்லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நியோமேக்ஸ் இயக்குநர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ், அவங்களுக்கெல்லாம் மதுரை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் டேன்பிட் கோர்ட் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்யக்கோரி தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் தாக்கல் செய்த ஜாமீனை ரத்து செய்யக்கோரும் மனு விசாரணைக்கு வந்தது. அது வந்து மாண்புமிகு நீதியரசர் திரு புகழேந்தி அவர்கள் விசாரிச்சாங்க. அந்த விசாரணையில் இவங்க வந்து சொத்துக்களை வித்திருக்காங்க மற்றும் நீதியரசர் தண்டபாணி அவர்கள் உத்தரவில் வந்து அந்த லீடர்கள், ஏஜென்ட்கள், உரிமையாளர்கள் எல்லாரும் வந்து அவங்க சொத்துக்களை சொல்லணும், டிஸ்க்ளோஸ் தேர் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்னு சொல்லியிருக்குது அந்த ஆர்டர். அது ஃபாலோ பண்ணலன்றதை ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த எதிர்மனுதாரர்கள் தரப்பில், அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஏஜென்ட்கள் தரப்பில் ஆஜரான வக்கீல் டைம் கேட்டிருக்காரு. அது போக அரசு தரப்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்பு அவங்ககிட்ட நீதிபதி சில கேள்விகளை கேட்டிருக்காரு. 1997 இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எவ்வளவு, அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் எவ்வளவு, அதில் மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு, இதில் யாருக்காவது செட்டில் ஆயிருக்குதா, செட்டில் ஆயிருந்தா அதாவது யாருக்காவது பணம் கொடுத்து முடிக்கப்பட்டிருக்குதா, முதலீட்டாளர்கள் பணம் திரும்ப கிடைச்சிருக்குதா, கிடைச்சிருந்தா அதன் விவரம், அந்த அமௌண்ட் எவ்வளவு, இந்த வழக்கிலிருந்து எவ்வளோ பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும், இது மாதிரியான வழக்குகளில் இது மாதிரியான வழக்குகள் எவ்வளோ பேர் விடுதலை ஆயிருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல் விவரத்தை ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு பிபி கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கேன்சலேஷன் பெயில் தாக்கல் செய்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட் வேறு பண்ணியிருந்தாங்க, அதுக்கு வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், ட்ரக்கு, கண்டெய்னர் அதெல்லாம் வாங்கி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக பண்ணியிருக்காங்க. அந்த வண்டிகள்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே சும்மா நிற்குது, அது வந்து அதோட மதிப்பை இழக்குது, லூஸ் தேர் வேல்யூஸ். அதனால் அதை உடனடியாக ஏலத்தில் விட்டு வங்கி கணக்கில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா ஒரு 100 வண்டி இருக்குன்னா ஒரு வண்டி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போனால் கூட ஒரு 10 கோடி ரூபா வந்துடும். அந்த மாதிரிலாம் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதன் பின்பு அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் வந்து 5000 புகார்கள் வரை வந்திருக்குது, இன்னமும் புகார்கள் வந்துட்டு இருக்குது. அதன் மொத்த மதிப்பு வந்து ஒரு 350 கோடி இருக்கும். புகார் கொடுத்தவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து ஒரு 350 கோடிக்குள்ளே இருக்கும். 150 கோடி வரைக்கும் நிறுவனத்தின் சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன, இன்னமும் சொத்துக்களை வந்து நாங்கள் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து அரசு தரப்பிலிருந்து அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் எதிர்மனுதாரர்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கும் வழக்கானது புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று நியோமேக்ஸ் சம்பந்தமான வழக்கு விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து செய்திகள் வரும். நன்றி, வணக்கம்.